عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. இந்த நேர்வழியில முஸ்லீமாக ஈமானோட நாம் இன்று வாழக்கூடியது மிகப்பெரிய ஒரு அல்லாட ஒரு அருள், அல்லாட கிருபை. அல்லாஹ் மிக முக்கியமாக சொல்லும்போது அல்லாஹ் பற்றி சொல்லும்போது தனது பிள்ளைகளுக்கு, தனது உறவுகளுக்கு, சமூகத்துக்கு சொல்லும்போது இன்னைக்கு நம்மளுக்கு முன்னு வந்த ஈசா நபி, வேதக்கார கிறிஸ்தவர்கள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தண்டிப்போங்கிற சொல்லாம அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் வந்து படைப்புகளை எல்லாம் படைத்துட்டு அரிசி இருக்குதுன்னு அரிசி மேலே என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான். எப்படி எழுதி வச்சிருக்கிறான், அல்லாஹ் வந்து பூமிக்கு அனுப்பிட்டு அல்லாஹ்ட கட்டளையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறான், அதே மாதிரி தூதர்களையும் அனுப்பியிருக்கிறான். என்ன காரணம், இன்னைக்கு பாருங்க, சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு கண்ணை இழந்தா, ஒரு கிட்னி இழந்தா, அந்த மாதிரி உன்னை ஈடுபடுத்தி ஈடு சமனாக செய்ய முடியுதா? சிறந்தவங்க தெரியுமா, அடியான் வந்து அல்லாஹ் செய்யக்கூடிய கடமை இருக்குது. எப்படி إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும், காரியங்களே மிக கெட்டது, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்தை இட்டுச் செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேர்வழியில் முஸ்லீமாக ஈமானோட நாம் இன்று வாழக்கூடியது மிகப்பெரிய ஒரு அல்லாட ஒரு அருள், அல்லாட கிருபை. அல்லாஹ் மிக முக்கியமாக சொல்லும்போது, நீங்கள் முஸ்லீமாக இன்றி மரணித்து விடாதீர்கள், உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்புலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த நரக நெருப்பாங்கிறது கடுமையாக இருக்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுவாங்க. இந்த இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் பற்றி சொல்லும்போது தனது பிள்ளைகளுக்கு, தனது உறவுகளுக்கு, சமூகத்துக்கு சொல்லும்போது அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ்ட கடுமையாக நடந்து கொள்வான், அல்லாஹ்வை வந்து ஒரு விதமான கடும் போக்கோட தான் என்ன செய்வாங்க, இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய சமூகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு முன்னு வந்த ஈசா நபி, வேதக்கார கிறிஸ்தவர்கள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தண்டிப்போங்கிற சொல்லாம அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் அன்பாளன், அன்பை காட்டக்கூடியவன், அன்புதான் முக்கியம், இப்படி என்ன செய்வாங்க, அன்பின் பக்கமாக போவாங்க.
ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு எங்களோட உறவுகளுக்கெல்லாம் சொல்லும்போது அல்லாஹ்வை வந்து நாங்கள் காட்டும்போது ஒரு விதமான கடும் போக்கோடு தான் நாங்கள் காட்டி பழகியிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லுது, அல்லாஹ் சொல்லும்போது எந்த அளவு சொல்கிறான், அல்லாஹ் வந்து படைப்புகளெல்லாம் படைத்துட்டு அரிசி இருக்குதுன்னு அரிசி மேலே என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் எழுதி வச்சுருக்கான். எப்படி எழுதி வச்சுருக்கிறான், அல்லாட சொல்கிறான், அல்லாட கோபம் கருணை மிகைத்து விட்டதுன்னு சொல்லி, அல்லாட கோபத்தை கருணை மிகைத்து விட்டது. அப்போ அல்லாட பாதையில் என்னென்னா, கோபத்தை விட அல்லாஹ் கோபப்படக்கூடியவன் தான், ஆனால் கருணை மிகைச்சு தான் இருக்கிறோம். நான் என்ன செய்யலை, அல்லாவை நாங்கள் எப்படி பழகி இருக்கோம்னா, அல்லாவை அந்த தண்டிப்பு சைடில் தான் நாங்கள் பேசுகிறோம் ஒழிஞ்சு, அல்லாட அன்பு பாசம் கருணையை வந்து நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை இந்த சமூகத்துக்கு விளங்கப்படுத்துறதில்ல. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் என்ன உளவியலாம் சொல்கிறோம், என்னது ஒரு பிள்ளையோட தவறுகளை கண்டாலோ உறவுகளோட தவறுகள் கண்டாலோ அன்பின் மூலமாக என்ன செய்யுங்க, அந்த அந்த தவறுகளை சுட்டி காட்டி அவங்களை இல்லாமல் பாருங்கள். உளவியல் அப்படி தான் சொல்லுது, அன்பிலால் தான் நிறைய என்ன பிள்ளைகளை பிள்ளை வளர்ப்பு சம்மந்தமாக பேசும்போது அன்பை தான் கொடுக்க சொல்லுவாங்க. சில காரியங்கள் சில முக்கியமான காரியங்களுக்கு நாங்கள் தண்டிக்க தான் வேணும், சில ஒரு கட்டத்தில் பெரும்பான்மை என்ன செய்தும் அன்பினூடாகத்தான் உலகத்தில் சில விஷயங்களை மாற்ற முடியும்னு சொல்லி உளவியலும் சொல்லுது. அல்லாவும் என்ன செஞ்சுருக்கிறான், அன்பை தான் காட்டுறோம், அன்பை தான் நாங்கள் விளங்கப்படுத்தணும். எந்தளவு சொல்கிறா அல்லாஹ் சொல்லும் என்னது, மனிதனை நம்மளுக்கு தந்துட்டு பகுத்தறிவு அதே மாதிரி எங்களோட வாழ்க்கை வசதிகள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறான். தந்து என்ன தந்திருக்கிறான், அல்லாஹ் அந்த பூமிக்கு அனுப்பிட்டு எங்களை அல்லாஹ் அந்த பூமிக்கு அனுப்பிட்டு அல்லாஹ்வோட கட்டளையும் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். அதே மாதிரி தூதர்களையும் அனுப்பியிருக்கிறான். என்ன காரணம், நான் எங்களை வந்து மனித சமூகத்தை அப்படி என்ன செஞ்சுருக்கலாம், இந்த உலகத்தை அனுப்பிட்டு எப்படியோ போன்னு சொல்லி போக விடாமல் அல்லாஹ்வோட கருணை காரணமாக தான் என்ன செய்கிறான், தூதர்களை வேதங்களை ஒவ்வொரு கட்ட கட்டமைகளுக்கு அனுப்பி என்ன செய்கிறோம், கருணைக்காக நம்ம தர்றான். இதை பற்றி நாங்கள் நினைக்கிறதில்ல. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் அல் குர்ஆனில் 16வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ்வின் அருட்கொடையில் நீங்கள் எவற்றை எங்களால் என்ன முடியுமா. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வோட அருட்கொடையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்க அருட்கொடையை வந்து எங்களுக்கு என்ன அல்லாஹ்வோட அந்த கருணையினால தான் எங்களுக்கு அல்லாஹ்வோட அருட்கொடையை தந்திருக்கிறான். அதை பற்றி சொல்லுவான், என்னது நீங்கள் எழுத நினச்சிங்கன்னா, மரங்கள் எல்லாம் பேனாக எடுத்து அந்த கடல் தண்ணியெல்லாம் மையாக எடுத்து நீ எழுத போனாலும் அல்லாஹ்வோட அருட்கொடைகளை எழுதி பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். ஏன் சொல்கிறான்னா, அல்லாஹ் அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறான் மனித சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நல்லா கருணையாளன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு கட்டமாக காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். இன்றைக்கி பாருங்கள், சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு கண்ணை இழந்தா ஒரு கிட்னி இழந்தா அந்த மாதிரி ஒன்று ஈடுபடுக்க ஈடு சமனாக ஒன்று செய்ய முடியுதா, செயற்கையால் செய்ய முடியுதா, அந்த மாதிரி ஒன்று உருவாக்க முடியுமா, அந்த அளவில் என்ன செய்கிறான் நல்லா பார்த்து பார்த்து நுட்பமாக அல்லாஹ் சொல்கிற உங்களுக்குள்ளே நிறைய என்ன அத்தாட்சிகளை வச்சோம் அழகாக படைச்சோம்னு சொல்லி சொல்லுவான். இந்த மாதிரி எங்களுக்கு படைச்சி வாழ்க்கை வசதிகளை தந்திருக்கிறான். இதில் என்ன செய்கிறோம், மனிதன் வந்து உண்மையாலுமே பொடுபோக்கான நிலையில் இருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து அல்லாஹ் எவ்வளோ தந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அநீதி அளிக்கக்கூடியவனாக தான் இருக்கிறீங்க. உலகத்தில் முஸ்லீம்களுக்கு மட்டுமா இதை தந்திருக்கிறான், முஸ்லீம் மட்டும் தானா ரிஸ்க்கை தந்திருக்கிறான் வாழ்க்கை வசதிகளை தந்திருக்கான்னு பார்த்தா, இல்லை முஸ்லீம்களுக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் மறுக்கக்கூடியவனுக்கு தந்திருக்கிறான். ஏன் தந்திருக்கிறான், அல்லாஹ் வந்து உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு சமனான பார்வையில் தான் பார்க்குறான். அல்லாஹ் சொல்கிறேன், இதில் சொல்கிறான் 16வது அத்தியாயம் இப்போ 61வது வசனத்தில் சொல்கிறான், மனிதர்களுடைய அநீதியின் காரணமாக உங்களை தண்டிக்க நினச்சிருந்தா எந்த உயிரினத்தையும் இந்த உலகத்தில் வச்சிருக்க மாட்டோம். நீங்கள் செய்கிற அநியாயத்துக்கு ஒவ்வொரு மனிதர் உயிரினத்தை எந்த உயிரினத்தையும் இங்கே உலகத்தில் வச்சிருக்க மாட்டோம்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். ஏன் சொல்கிறான்னா, அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தந்திருக்கிறான். இன்றைக்கி அல்லாட அந்த அன்பு அல்லாட அந்த அருளை நாங்கள் தெரியாத காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ் வந்து தந்துட்டு ஃப்ரீயாக இருக்கேன் எங்களுக்கு இயற்கையை என்ன செய்யும் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக தந்தனால அது அருமை விளங்கலை. இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் உன்னோட யார் இறக்கம்ப்பா யாரோட நீ பாசமாக இருப்பேன்னு சொல்ல தந்தையை சொல்வார், தாயை சொல்வார், சகோதரர்களை சொல்லுவாங்க. இதை வந்து ஏன் விளங்காத காரணம், நாங்கள் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் சொல்கிறார் உன்னோட பாசமாக இருப்பேன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன், அந்த பாசத்தை அதை காட்டாதனால அந்த பாசத்தை காட்டாதனால அதில் எங்களுக்கு என்ன செய்யும் அந்த அன்பு விளங்குறதில்ல. இது வந்து இஸ்லாமிய சமூகம் ஏன் அந்த அல்லாஹ்வின் அன்பை விளங்காத ஒரே ஒரு காரணம் தான், அல்லாஹ் பற்றி படிக்கிறது இல்லை. அல்லாஹ்வோட திருநாமங்கள் என்ன, அல்லாஹ்வோட ருபூபியத் என்ன, அல்லாஹ்வோட உலூஹியத் என்னன்னு சொல்லி அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை. ஏன், நாங்கள் முஸ்லீம், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம், எப்போயோ உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற ஒரு நப்பாசாலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் வந்து அப்படி சொல்ல, அல்லாஹ் பற்றி நாங்கள் படிக்கணும். அர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் அளவற்று அருளாளன் நிகரற்று அன்புடன் சொல்லி சொல்லும்போது அந்த நிகரில்லாத அன்பை வந்து நாங்கள் படிக்கணும். எங்கள மார்க்கத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், பரம்பரை நாங்கள் முஸ்லீம் தானே, எங்களுக்கு இது தெரியும் தானே, அல்ல மன்னிக்கக்கூடிய அல்ல மன்னிக்கக்கூடியங்கிற பாசம் இருந்தால் தான் நீ எல்லாம் சொன்னதை செய்வேன். இப்போ இன்றைக்கி உலகத்தை எப்படி நடக்குது நீ பாருங்கள், சில பேர் காதலுங்கிற பேரில் ஒரு பெண்ணை காதலிப்பான், அவளுக்காக என்ன செய்வான், எத்தனையோ மாடியிலேருந்து விழுந்து சாகுவான். ஏன் சாகுறான், அந்த நேசம்.
அந்த உலகத்தில் அற்பமான நேசத்துக்காக தன் உயிரையும் என்ன செய்கிறான், துச்சமாக மதிப்பான். ஒரு நிலத்துக்காக, ஒரு ஒரு நிலம் கிடைக்கணும், அதுக்காக உசுரை கொடுப்பான். ஒரு மொழிக்காக உசுரை கொடுப்பான். ஆனால் என்னை படைத்த என் இறைவனை, என்னை நேசிக்கக்கூடிய, என்னை கருணை காட்டக்கூடிய என் இறைவனை நாங்கள் என்ன செய்யலை, அறியலை. அதை பற்றி ஏன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், இதை வந்து நீங்கள் படிங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் புதன்கிழமை என்ன செய்வோம், அடிப்படை இஸ்லாத்தில் அக்கீதா கிளாஸ்ன்னு செய்வோம். அந்த அடிப்படை கிளாஸ்க்கு வர்றதும் இல்லை, அதை சரி நம்ம பார்க்குறல ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுப்போமேங்கிற எண்ணமும் இல்லை. ஏ அவர் வந்து நல்லா விளங்கிட்டார், முக்தி ஆகிட்டார். முஸ்லீம்களாக வந்து என்னது, நாங்கள் எப்பயோ எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற ஒரு ஆசையோடு நாங்கள் எண்ணத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி சமூகம் எப்படி போய்கிட்டு இருக்குது, இஸ்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய இஸ்லாம் மாறிடுச்சு, இஸ்லாம் விட்டு தூரம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் இதை படித்து எங்களோட சகோதரர் எங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லி காட்டாட்டி, இந்த அல்லாஹ்வின் அன்பை சொல்லி காட்டாட்டி நாங்களும் தவறிழிச்சிருவோம், இந்த மார்க்கத்தை விட்டு தூரம் ஆயிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதாமை பொறுத்தவரைக்கும் ஆதாமுடைய சந்ததிகளை தவறிழிக்கக்கூடியவன் தான். தவறு யார் என்ன செய்வோம், நாங்களோ யாருமே என்ன செய்வோம், தவறும் மறதியும் அல்லாமல் எங்களோட சாஃப்ட்வேரில் வச்சு தான் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிற யார் சிறந்தவங்க தெரியுமா, அல்லாஹ் பதில் செஞ்ச பிழையை செஞ்சு தவறை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்கிறோமே, பாவமணிப்பு அல்லாட்ட கேட்குறோமே, அவர்கள் தான் சிறந்தவர்கள்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் என்ன விளங்குதுன்னா, நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து அல்லாட கருணையை ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் புரிகிறதில்ல. அல்லாட அந்த நேசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்கள் பாவம் என்ன செய்வோம், அந்த நேசம் தானே. இன்றைக்கி என்ன நடக்குது, மனைவிக்காக கணவன் நேசம், மனைவி பேச்சை மீற மாட்டேன், நேசம் கணவனுக்கான மனைவி. ஆனால் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை என்ன செய்கிறோம், மனைவியை வந்து ஒரு விஷயம் சொன்னால் மியூசிக்கு நம்ம செய்வோம், ஃபங்க்ஷனில் செய்வோம்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் பார்க்க மாட்டாங்க, மனைவி தான் பார்ப்போம். ஏன்னா மனைவி மேலே ஒரு நேசம், அல்லாட நேசத்தை புரியாத காரணமாகத்தான் முஸ்லீம்கள் இன்னமும் கூட என்ன செய்யும், மார்க்கத்தில் ஒரு உறுதியான பாவமான காரியங்களில் இருந்து தூரப்படாமல் இருக்கிற காரணம். இன்றைக்கி பாருங்கள், முஸ்லீம் சமூகத்தை எதை எடுத்தாலும், இன்றைக்கி வட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தா வட்டியில் உயர்ந்த நிலையாக இருக்கலாம், போதை வசதி எடுத்து பார்த்தா அதுலேயும் கொண்டு வரதில் எங்களோட சமூகத்தில் தான் கொண்டு வரோம். இந்த மாதிரி எங்களோட சமூகம் என்ன செஞ்சுக்கு, மார்க்கத்தை விட்டு தூரமாயிருக்க காரணமே அல்லாட நேசம் இல்லாத தான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் வந்து நன்மையை தீமையை எழுதி விட்டான், அல்லாஹ் வந்து எழுதி முடிச்சிருச்சு, அதை விவரிக்கிறான். எப்படி விவரிக்கிறான், பொதுவாகவே நாங்கள் நன்மையை வரும்போது நாங்கள் என்ன செய்யலாம், நன்மையை நினைக்கிறது, இன்னொன்று செயல்படுத்துறது. அதே மாதிரி பாவத்தை நாங்கள் நினைக்கிறது செயல்படுத்துறது. அப்போ இதில் வந்து ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாங்கள் நன்மை நினைச்சோமே அதுக்கு ஒரு நன்மை இருக்குது. இப்போ நீ நினைக்கிறீங்க இந்த பாவத்தில் இந்த இந்த சிகரெட் குடிக்கலாம் திருந்துற நினைக்கிறீங்க, அதுக்கே நன்மை இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன செய்யுது, அதை நினச்சி செயல்படுத்துறீங்க, செயல்படுத்தும் பல மடங்கு நன்மை இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 700 மடங்குக்கு மேலே. அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, பாவத்தை நினைக்கிறார் ஆனால் என்ன செய்யணும், அல்லாஹ் பயந்து செய்யாமல் விடுறாரு, அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுது. அதே மாதிரி பாவத்தை என்ன செய்கிறாரு, நினச்சி செயல்படுத்துகிறார், அவருக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படுதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் ஒரு லொஜிக், எப்படி நன்மைக்கு மட்டும் இவ்வளோ நன்மை, பாவத்துக்கு மட்டும் என்னது, நினை செஞ்சதுக்கே ஒரு பாவம் தானே, எப்படி அல்லாஹ் எங்கள் மேலே இறக்கம் வச்சுக்கணும் விளங்குதா, ஏன் அல்லாஹ் அப்படி இறக்கம் வச்சுனா, அல்லாஹ் வந்து எங்கள் மேலே இறக்கத்தை அல்லாஹ் என்ன சொன்னான், இறக்குங்கிற பண்பு அல்லாஹ் வந்து ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு நாட்களாக தந்துக்கிட்டு தான் இருக்கிறான். இப்போ அவங்களுக்கு தெரியும் எல்லாமே என்ன செய்வாங்க, தன் அமலால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனால் அப்படி சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யும், உங்களை அமல்களால் நீங்கள் சொர்க்க முடியாது, அல்லாட அருளால் தான் நீங்கள் சொர்க்க போக முடியும். அல்லாட அருள் எங்களுக்கு வேணும், என்ன வேணும், அல்லாவை நாங்கள் நினைக்கிறதில்ல, அல்லாவை நம்பி இருக்கிறதில்ல, அல்லாவுக்காக பாவத்தை தூரமாக்குற அந்த உணர்வோடு நாங்கள் இருக்கும்போது அதான் சொன்னாங்க. அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க, ஏற சொல்ல உங்களுக்குமா அப்படின்னு, கட்டாமல் எனக்கும் அப்படித்தான், எனக்கும் அல்லாட அருளில் தான் என்ன செய்யும் சொர்க்க முடியும். என்ன அமல் செஞ்சால், அமல் உச்சத்தை செஞ்சால் அல்லாட அருள் வேணும் எங்களுக்கு, அல்லாட கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பொதுவாகவே என்னது, இப்போ நாங்கள் வந்து உலகத்தில் வந்து யாராருக்கோ நாங்கள் நேசித்து என்ன செய்கிறோம், உலகத்துக்கு யாராருக்கோ வாழ்கிறோம், அல்லாவுக்காக அல்லாஹ் சந்திக்கக்கூடியதுக்காக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் என்ன செய்யும் அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறோம். பொதுவாகவே இன்றைக்கி பாருங்கள், இணை வைக்கக்கூடியவங்களை பார்த்தா அல்லாவை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாவை மறுத்து என்ன செய்யும் இணை வைக்கக்கூடியவங்களை கூட அல்லாஹ் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன், காலம் உங்களுக்கு தந்திருக்கிறோம், அந்த காலமுறை லேஸ்பட்ட காரியம் இல்லை. அதை என்ன செய்கிறோம், நீ மீண்டு வரமாட்டேயா, மீண்டு வரமாட்டேயான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்கிறான் 39வது அத்தியாயம் 53வது வசனத்தை சொல்கிறான், தமக்கு எதிராக வரம் மீறி எனது அடியார்களே, அவங்க அவங்கள என்ன செஞ்சு அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி இன்றைக்கி இணை வைக்கக்கூடிய சிலைகளை வணங்குறதா இருக்கலாம், மனிதர்களை வணங்குறதா இருக்கலாம், பாவங்கள் செய்கிற தனக்குத்தானே செய்வாங்களே பாவங்கள், மற்றவங்க செய்வ தனக்கு தனக்கு செஞ்ச அநியாயத்துக்கார்களே,
அல்லாவின் அருள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாட என்ன செய்யும், அல்லாட அருள் அல்லாட அன்புல நீங்கள் நம்பிக்கை இழந்துடாங்க, செஞ்சீங்க தான், அல்லாட தௌபா கேளுங்க, அல்லாவை நெருங்குங்க. அல்லாஹ் சொல்றது விடாதீர்கள், பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் மன்னிப்போன், அவன் நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் பாருங்க சொல்லி சொன்ன சொல்றேன் எப்படி, அவன்ட நிகருக்கு அவன்ட மன்னிப்புக்கு யாருக்கும் ஒன்றும் செய்யலாது. எந்த அளவில் இருக்குது, இன்னைக்கு நம்ம தாயாக இருக்கலாம், தாய்க்கு ஒரு அநியாயம் செஞ்சிடறோம், அதே சகோதரர்கள் சொத்துரிமையில் நாங்கள் அநியாயம் செஞ்சிடறோம், அதே மாதிரி ஏதோ ஒரு பங்கு வியாபாரத்தில் பார்ட்னருக்கு அநியாயம் செஞ்சிடறோம், அவன் மன்னிக்கிறானா, மன்னிக்க மாட்டான், அவன் கோபத்தில் நிற்பான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுக்கு இணை வைக்கிறதில்லையே, அவனு அவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மிகப்பெரிய ஒரு பாவம் என்னது, அல்லாட இடத்துல வேறொரு இடத்த கொண்டு வைக்கிறது, அல்லாவை மறுப்பது. அது காலங்காலம் பல வருடங்களை செஞ்சவங்களுக்கு என்ன சொல்கிறான், நீங்கள் தௌபா, நீங்கள் திருந்தி வாங்க, திருந்தி வாங்க, திருந்தி வந்தால் மன்னிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். இந்த மன்னிப்பும் இந்த மனிதன் மன்னிப்பு ஒன்றாகுமா, அல்லாஹ் சொல்கிறான் அந்த நிகர் இல்லை, அந்த இடத்துக்கு நீ வேறு யாரையும் கொண்டு வந்துடாத. அல்லாஹ் எவ்வளோ இறக்கமானவன் சொல்லி அந்த உணர்வு ரீதியாக நான் சிந்திக்கும் போது என்ன செய்யும், அல்லாஹ் இவ்வளோ எங்களோட மன்னிப்பு கொடுக்குறானா, அல்லாஹ் கேட்குறான் நீ என்ன அடியான் வா, மீண்டு வா, தவறு செஞ்சால் நீ வா, மன்னிப்பு கேளு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த அல்லாட அந்த அன்பில் என்ன செய்கிறோம், கொடுபோக்க நிலையில் இருக்கிறோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அன்பை வந்து எப்படின்னா நூறாக பிரித்து, ஏன்னா நூறாக பிரித்து ஒரு பகுதி தான் என்ன செஞ்சுருக்கானா, இந்த உலகத்துக்கு உயிரினங்களுக்கு தந்திருக்கிறேன், இன்னும் 99 அன்பை என்ன செஞ்சுருக்கிறோம், எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா நம்மளுக்காக மன்னிப்புக்கிறாங்க. இப்போ ஒரு அன்பு தான் எப்படி நடக்குது, ஒரு தாய் தன் பிள்ளையோட பாசமாக இருக்கிறது, ஒரு மனைவி கணவன் மேலே பாசமாக இருக்கிறது, உயிரினங்கள் ஒரு மிருகம் அந்த மிருகத்தின் பிள்ளையோட பாசமாக இருக்கிறது. நம்ம பிள்ளை என்ன செய்ய நடந்தால் நாங்கள் விட்டு டக்குன்னு என்ன செய்யும், பாயுவோம், என்ன பாசம் இதை சொல்கிறாங்க. அது அது எந்த ஒரு பங்கு இருக்குது தானே, ஒரு பங்கு தான் எல்லாம் பிரித்து கொடுத்துருக்குறானா, இன்னும் 99 பங்கு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாம் கையில். அப்போ அல்லாத அந்த அந்த கருணை, அல்லாத அந்த அருள், அல்லாத அன்பு எவ்வளோ பிரம்மாண்டது விளங்குது அவளுக்கு, அந்த ஒரு ஒன்றை தான் இறக்கி வச்சுருக்கிறான். இதிலே நம்மளுக்கு விளங்குது இவ்வளோ பெரிய அன்பை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், உயிர்களுக்கு கொடுக்குறோம், பாசத்தை உள்ளே கொடுக்குறோம். ஆனால் அல்லாஹ் 99 வச்சு எதிர்பார்த்துக்கிட்டா மனித சமூகத்துக்காக மறுமையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதே மாதிரி அன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விவரிக்கிறான், அந்த அன்பு சமூகம் விவரிக்கிறாங்க. பொதுவாக என்ன செய்யும், ரசூல்லா காலத்தில் வந்து கைதிகள் வந்து பிடிபடப்படுறாங்க, கைதிகள் பிடிபட்டு கைதிகள் என்ன செய்கிறாங்க, இருக்கும்போது அந்த கைதிகளை பால் விட்ட கூட ஒரு தாயார் நிற்கிறான், அவள் வந்து நினைக்கிற பால் சுரக்கக்கூடிய தாயார், அவள் வந்து அப்படி இருக்கும்போது தன் பிள்ளை மிஸ் ஆகி போயிருது. அந்த தாயை பிள்ளை மிஸ் ஆகும்போது அவள் தன் பிள்ளையோட தேடி தேடிட்டு இருக்கும்போது மற்ற அந்த கைதிகள் உள்ள சின்ன சின்ன குழந்தைகள்கிட்ட எடுத்து பாலை ஊட்டுறான், ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது அவள்கிட்ட பிள்ளை கிடச்சிருது. பாருங்க அந்த பாசத்தை எப்படி ரசுல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உணர்த்துறாங்க அல்லாட பாசத்தை. அப்போ உடனே என்ன செய்கிறாங்க, அப்படியே அணைச்சி என்ன செய்கிறாங்க, அவள் பாலை கொடுக்குறான், பாலை கொடுத்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த தாய் இந்த பிள்ளையை உள்ளே அணைச்சி வயிறோடு அணைச்சிக்கிட்டான், இந்த தாய் இந்த பிள்ளையை நரகத்தில் எரிய விரும்புவாளா, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, இந்த பாசமான பிள்ளையை பிடிச்சிட்டு திருப்புக்கு போட விரும்புவாங்களா. அப்போ சொல்கிறாங்க இல்லை ரசுல்லா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை மீது இவளுக்குள்ள அன்பை விட, இந்த குழந்தை மேலே இவள் பேர் வச்சிருக்க அன்பை விட அல்லாஹ் தன் அடியார் மீதுக்கு மிக அன்பு வைத்துள்ளான். இந்த தாயை விட்டு ஒப்பிடுச்சாங்க, உலகத்திலே உயர்ந்த ஒரு பாசம் இடம் தான் தாய், இந்த தாயை விட மிக அன்பு வச்சிருக்கிற அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ஏன் நடக்குதுன்னா அல்லாட அந்த கருணையை நாங்கள் புரியறதில்லை. அல்லாஹ் வந்து எங்களுக்கு நிறைய தந்திருக்கிறான், எங்களுக்கு நிறைய அறக்குறைகளை தந்திருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்க்குறான், மீள மாட்டானா மீள மாட்டானான்னு சொல்லி என்னைக்கு நாங்கள் நினச்சிக்கணும். அல்லாட அன்பை பெறுறது மொத நம்மட மார்க்க நிலைப்பாடுகளை மார்க்கத்தை செயல்படுத்துறதுக்கு மொதல் அதில் லவ் வேணும். யாருமே அப்படிதான், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களோட சொந்தங்களாக இருந்தாலும் அவனை விரும்பினா தான் இந்த வேலையை செய்வீங்க. அதனால தான் தொழுகையை கூட என்ன செய்கிறான், சுபோக கேளுங்கிறதுக்கு பொடுபோக்க இருக்க காரணம் என்ன, அவனுக்கு அதில் நேசம் இல்லை. அல்லாத கண்டிப்பாக தானே அந்த நேசம் வந்து அவனு சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் மேலே பாசம் உள்ளவன் அல்லாவனை தொழுவணும், அழகான உடுப்பை போட்டு வாசல திரவியத்தோட அல்லா போயிட்டு வணங்கணும், அல்லாவோட நேரடி தொடர்பு வைக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரும். அது வந்து அல்லாட அந்த அந்த அவன் அவன் அல்லா அல்லா அந்த கொடுத்ததை யோசிக்கணும், அவன் அதை படிக்கணும், அந்த மார்க்கத்தை அடிப்படையை படிக்கணும். அதனால் என்ன செய்யணும், அதெல்லாம் நாங்கள் படித்து அல்லாட அந்த கருணையை அல்லாட கிருபையை நாங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் பற்றி சொல்லும்போது ஒரு அடியான் அல்லாவை நோக்கி திரும்பும்போது, உதாரணம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது எங்கள்கிட்ட ஜனாதிபதி வரமாட்டான், நாங்கள் சொல்கிறோம் ஜனாதிபதியை மீட் பண்ண இருக்குன்னா அவன் எப்பயுமே தரமாட்டான். ஆனால் நபிகள் நாயகம் சொல்ல அழைச்சிடறாங்க, அல்லாவை நீ நெருங்க போகும்போது எப்படி என்னை பற்றி நீ அல்லாவை என்ன செய்ய அல்லாஹ் பற்றி நீ நினைக்கிற, அதே மாதிரி உன்னையும் அல்லாஹ் நினைப்பானா, இப்படி நினைக்கிற சான்ஸ் இருக்குதா,
ஏன்னா அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிற எந்த அளவுனா, ஒரு மரத்தில் ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ் அறிவான். சாத்தியமா உலகத்தில் எத்தனை கோடி மரங்கள் இருக்குது, எத்தனை கோடிகள் இலைகள் விழுவும், ஒன்றும் தெரியாது. ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ் அறியாமல் இருக்காதான். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அல்லாஹ்வோட அந்த வல்லமை, அவனுக்குள்ளே அந்த நிகர் யாருக்கு இருக்குதா? இல்லை. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அவன் பாருங்கள், அவன் இந்த சாதாரண ஒருத்தனை பார்க்க போன இந்த இன்றைக்கி பார்க்குறாங்க பெரிய பெரிய பேச்சு, இந்த ரொனால்டோலாம் எடுத்துக்கிட்டா என்னமோ அவன் இல்லாட்டி உலகம் இல்லைங்கிற பேசுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, நீ என்ன நினைவு கூறு, அல்லாட இருக்கிறது என்னது, அல்லாட பார்வைங்கிறது உள்ள அவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான், இங்கே உள்ள ஒருத்தரை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ நாங்கள் அல்லாட விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் என்னது, அல்லாஹ் வந்து யார், அல்லாஹ் நினைக்கிறோம், நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அல்லாஹ் பற்றி நாங்கள் சபையில் பேசுகிறோம், இப்போ சபையில் பேசும்போது அவனை பற்றி அல்லாஹ் இதை விட சிறந்த சபையில் பேசிக்கிட்டு இருப்பானான். இதை விட சிறந்த என்னது, மலக்குமார்கள்ட்ட என்ன சிறந்த அடியனை பற்றி சொல்லுவானா, இப்படி சபையில் நினைக்கிற என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா. அதே மாதிரி ஒரு ஞானியும் அல்லாஹ் நெருங்கினா அல்லாஹ் ஒரு மூலம் வர்றான், நீ வந்து நீ நடந்து அல்லாஹ் நெருங்கினா அல்லாஹ் ஓடி வருவேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இது வந்து என்ன என்னன்னா, அல்லாஹ் சொல்கிறான் அந்த பாசம் பாருங்கள், நீ மீண்டு வரும்போது அல்லாஹ் உனக்கு என்ன செய்கிறான், அரவணைச்சிக்கிட்டு தான் இருப்பான். தாய் கூட என்ன செய்வானா, சில அன்பு இல்லை பிள்ளைகளோட நீதி இல்லாமல் நடக்கலாம், அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ்வோட அன்பு, அல்லாஹ்வோட அருள், அல்லாஹ்வோட கிருபை அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ சிறந்தது. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இது சம்பந்தமான எந்த ஒரு தேடலும் இல்லாத தான் எங்களுக்கு காரணம். அதே மாதிரி சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் வந்து 25வது அத்தியாயம் 70வது வசனத்தில் சொல்கிறான், திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்தோரை தவிர அவர் தீமையை அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடனாக இருக்கிறான். இப்போ நீங்களாம் இணை வச்சு பாவங்கள் செஞ்சு அல்லாஹ் மீள்றீங்க, அப்போ அல்லாஹ் சொல்ல அதை நன்மையான மாற்றுறேன், இதை விட வேறணுமா, இதை விட மன்னிப்பு வேணுமா எங்களுக்கு? அல்லாஹ்வோட மன்னிப்பு வந்து விசாலமானது. நாங்கள் யாரும், நாங்கள் வந்து யாரும் தவறு செய்யாதவர்கள், நாங்கள் வந்து புனிதர்கள் இல்லை, அல்லாஹ் எங்களை அப்படி தான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிற நான் மன்னிக்க தயார், நான் தான் உன்னை படைச்சிருக்கிறேன், நீ என்ன செய்யணுங்கிறதுலாம் சிந்தி. அதே மாதிரி என்னது, பொதுவாகவே உங்களுக்கு விளங்கும் நம்முடைய அறிவை யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு பொருளை உருவாக்கினாலும், ஒரு ஃபோனை உருவாக்குறோம், அது தேவைக்கு தான் பயன்படுத்துவோம், அந்த ஃபோன் வேலை செய்யாட்டி அதை வீசிடுவோம், குப்பையில் வீசிடுவோம். இப்படி அல்லாஹ் எங்களை செஞ்சுருக்கிறான். அல்லாஹ் எங்களை கண்ணியமாக படைச்சி உலகத்துக்கு அனுப்பி அல்லாஹ் சொல்கிற என்னது, நீங்கள் உலகத்துக்கு போக எனது கட்டளை வரும், யார் எனது கட்டளையை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லைன்னு சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் என்னது, நிறைய எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை வசதியை தந்திருக்கிறான், இன்பகரமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தை மட்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறான், இல்லை எங்களுக்கு நிரந்தரமான கண்ணால் பார்க்காத காதால் கேட்காத உள்ளங்கள் நினைக்காத இன்பகரத்தமான வாழ்க்கை அல்லாஹ் மறுமையில் வச்சுருக்கிறான். அந்த மாதிரியாக அந்த உலக செட்டப் இல்லையே, ஒரு ஃபோனை நாங்கள் உருவாக்கினாலும் அது தேவைன்னா வீசிடுவோம், ஒரு மனிதன் நமக்கு தேவைன்னா அவங்க என்ன செய்வோம், தூரமாக்கிடுவோம். அல்லாஹ் அப்படி வைக்கல, நீ வாடா, அடியானே வா, அடியானே வா, இதெல்லாம் எதிர்பார்க்குறான். அதை நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வோட கருணையை, அல்லாஹ்வோட அன்பை நாங்கள் என்ன செய்யணும், அதிக அதிகமாக அல்லாஹ்வோட அன்பை நாங்கள் தேடணும். ஏன்னா நாங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் பொடுபோக்கு, ஏன்னா நாங்கள் வந்து எல்லா மேலே நீங்கள் எப்படி என்ன பண்ணணும்னா, அல்லாஹ் என்ன மன்னிப்பா, அல்லாஹ் இறக்கமானவன், அல்லாஹ்வை நான் சந்திக்கிறேன், அல்லாஹ்வோட நாங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் நெருங்கி தான் போகணும். நாங்கள் பாவத்தை வந்து அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மனிதன் சொல்லுவோம் அதை மன்னிப்பே இல்லை, அதெல்லாம் இல்லை, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், தவறுங்கிறது யாருக்கு ஏற்படுறது, அதனால் என்ன செய்யணும், அது இதை வந்து நினச்சிக்கட்டும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து அடியான் வந்து அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்குது. எப்படி, அல்லாஹை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது, அல்லாஹை தான் வணங்கணும். அதே மாதிரி யாரும் அல்லாஹ் இல்லாத யாரும் கடவுளுங்கிறத நம்பணும் நாங்கள். எப்படி ஒரு அடியான், நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் தான் கடவுளாக வணங்கணும், அல்லாஹ் அல்லாத யாரும் கடவுள் இல்லைங்கிறது நாங்கள் ஈமான் கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணுமா, அல்லாஹ் அல்லாஹோட கடமை இருக்குமே, நம்மளோட கடமை வந்து அல்லாஹ்வுக்கு சிறுக்கலாம், அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் தவிர வேறு யாரும் வணங்கிடக்கூடாங்கிற உறுதியில் நாங்கள் நிற்கணும். அதுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்கிறான் அவனை தண்டிக்காமல் இருப்பது. இந்த கொள்கையில் அந்த ஏகத்துவத்தில் சிறுக்கில்லாமல் அல்லாஹ் உறுதியாக நீ நண்டு இருந்தேன்னா உன்னை எப்படி சரி என்ன செய்வேன், மன்னிக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன், உன்னை தண்டிக்காமல் இருப்பதான் என்ன என்ன செய்யும் எந்த கடமைன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது பாருங்கள், கடைசி ஒருத்தர் உள்ளத்தில் ரசூலை சொல்லும்போது சொல்லுவாங்க, உள்ளத்தில் நாங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ் ஈமான் கொண்டு நாங்கள் மரணிச்சு கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவனை என்ன செய்வானா, நரகத்தை நல்லா வெளியேற்றுவான். வெளியேற்றும் போது அந்த அடியான் சொல்லுவானா, அந்த சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி வைக்கும்போது, ஏ அல்லாஹ் கொஞ்சம் எனக்கு உள்ளுக்கு அனுப்பு, இன்னும் உள்ளுக்கு அனுப்புன்னு சொல்லி அறிவானம். கடைசியாக வரவங்களுக்கு இந்த பூமி மாதிரி 10 மடங்குள்ள சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும். இப்போ இதை வந்து ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா,
இந்த வாழ்க்கை வந்து நாங்கள் அல்லாவை அந்த ஈமான் கொண்டு அல்லாவை ஏகத்துவம் அந்த உண்மையான அந்த இறைவனை ஏற்று அவன் சொன்ன அடிப்படையில் நேசம் கொண்டு அவனை சந்திக்க தயாராக இருந்து அவன் நாங்கள் மறுவேல சந்திக்கிறதுங்கிற எண்ணத்தோடு அவனை பார்க்குற எண்ணத்தோடு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு எல்லோட அன்பை நாங்கள் உணர்ந்து நாளைக்கு மறுமையில் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ்க்கு போகிறோம்னா நாங்கள் என்ன செய்யணும், அந்த கட்டத்தை முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் சொல்கிறா வந்து நீங்கள் முயற்சி எடுங்க, அல்லாஹ் அதுக்கு வழிகாட்டுவான். நீங்கள் எந்த அளவில் அல்லாட மார்க்க படிப்பை நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அல்லாஹ் அதுக்கு என்ன செய்வான், அதுக்கான அறிவுகளை தருவான். அதனால் என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்கிற அளவில் இந்த பூமி வந்து நிலையற்றது, இந்த ஒரு நாள் அழிய போகுது, மறுமையினால் நிலையானது. அதெல்லாம் என்ன செய்யணும், அல்லாட அன்பை அல்லாட கருணையாய் விளங்கி கருணை என்ன செய்யணும், அந்த கருணை விளங்கி நாங்கள் அல்லாஹ் பக்கம் நெருங்க வேண்டும் என்று கூறி ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்ரதாவானா அன்பு சம்பந்தமில்லாகி ரப்பில் ஆலமீன்.